வெல்கம் பேக் டு வெட்டிலா டுடே. இன்னைக்கு நம்ம எதை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஃபைனல் செம் எக்ஸாம் வந்து 5 இயர்ஸ்க்கு முடிஞ்சிருக்கும், 3 இயர்ஸ்க்கு முடிஞ்சிருக்கும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ரோல்மெண்ட் பத்தி நான் செப்பரேட்டா வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ரோல்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்ன சர்டிபிகேட்ஸ் தேவை அப்படின்றத பார்க்கலாம். காலேஜ்ல இருந்து நம்ம என்னென்ன சர்டிபிகேட்ஸ் வாங்கணும் அப்படின்னா, அதுக்காண்டி காலேஜ்ல இருந்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். என்னென்ன சர்டிபிகேட்ஸ் அப்படின்னா, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் தேவை, அடுத்து வந்து ப்ரொபஷனல் சர்டிபிகேட் தேவை, அடுத்து வந்து டிசி வேணும், அப்புறம் அட்டெண்டன்ஸ் சர்டிபிகேட். இது நாளும் கட்டாயமா நம்ம எல்எல்பி பண்ணதுக்குரிய சர்டிபிகேட்ஸ் வந்து காலேஜ்ல இருந்து வரணும். வந்ததுக்கு அப்புறம் தான் என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும். இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணணும். அதாவது ரெப்யூட்டட் பேப்பர், பார் கவுன்சில்ல ரெப்யூட்டடு பேப்பர், இந்தந்த பேப்பர்ல தான் பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு லிஸ்ட் இருக்கும். அதாவது ஃபேமஸா ரொம்ப டவுனான பேப்பர் இல்லாம ஆவரேஜான பேப்பர்ல வந்து பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணுவாங்க. பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணோம்னா அதுல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கணும் அப்படின்னா, என்னோட பேரு, என்னோட அட்ரஸ் எல்லாம் போட்டுட்டு நான் வந்து அட்வொகேட்டா என்ரோல்மெண்ட் பண்ண போறேன், ஏதாவது அப்செக்ஷன் இருந்தா தெரிவிக்கலாம், 10 டேஸ்க்குள்ள தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணணும். பண்ணிட்டு நம்ம 10 டேஸ் வெயிட் பண்ணோம். ஆஃப்டர் 10 டேஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, BCTNPY அப்படின்ற வெப்சைட் குள்ள போய் நம்ம ஃப்ரெஷ் என்ரோல்மெண்ட் தான் கேட்கும். அதுல ஃப்ரெஷ் என்ரோல்மெண்ட் போட்டுட்டு அதுல கேட்குற பயோடேட்டா எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு நம்ம என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்னலாம் கொடுக்கணும், அட்டாச் பண்ணணும், என்னென்ன சர்டிபிகேட்ஸ்லாம் நம்ம ரெடியா வச்சிருக்கணும் என்ரோல்மெண்ட்டுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 10th மார்க் ஷீட்டு, அடுத்து வந்து 12th மார்க் ஷீட் இருக்கணும். 12th நம்ம அட்டெம்ப்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த அட்டெம்ப்டோட மார்க் ஷீட்டை வைக்கணும். எப்போ 12th கம்ப்ளீட் பண்ணோம் அந்த மார்க் ஷீட்டை ரெடி பண்ணி வைக்கணும். அடுத்து வந்து யூஜி, இப்போ வந்து எல்எல்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஜி எந்த காலேஜில் பண்ணாங்க, டிகிரி டிப்ளமோ இது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மார்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணும். கன்சல்டேட்டட் மார்க் ஷீட்டும் அட்டாச் பண்ணும் அப்படின்னு சொல்லி, அப்படி கன்சல்டேட்டட் மார்க் ஷீட்டும் அட்டாச் பண்ணும். அதுக்கடுத்து என்னென்னலாம் தேவை அப்படின்னா, பிரேக் அஃபிடவிட், அண்டர்டேக்கிங் அஃபிடவிட்னு சொல்லுவாங்க. அண்டர்டேக்கிங் அஃபிடவிட் இருக்கு, பிரேக் அஃபிடவிட் இருக்கு. அண்டர்டேக்கிங் அஃபிடவிட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர், ரெண்டுமே 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்ல தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு நம்ம அங்க இருக்க நோட்டரி பப்ளிக் கிட்ட வந்து சைன் வாங்கணும். பிரேக் அஃபிடவிட்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் எல்எல்பி பண்றதுக்கு முன்னாடி இப்ப வந்து நான் யூஜி 12th முடிச்சேன், எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம், 10th எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம், யூஜி வந்து எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் பண்ணேன், இடையில வந்து நான் என்னென்ன பண்ணேன் அந்த எல்எல்பி பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்ப நான் வந்து யூஜி வந்து ஒரு 2015 முடிச்சிருக்கேன்னு வைங்களேன், 15ல இருந்து 2000 till 24 வரைக்கும் நான் என்னென்ன பண்ணேன், ஹவுஸ் ஒய்ஃப்னா ஹவுஸ் ஒய்ஃப், அப்படி இல்லைன்னா ஏதாவது வேலைக்கு போகலான்னா இந்த கம்பெனில இந்த வேலை பார்த்தேன், இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம், இந்த வருஷத்துல இந்த வருஷம் இந்த கம்பெனிலேருந்து வேலையை விட்டுன்ட்டு வேற கம்பெனி, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு அதையுமே வந்து ஒரு நோட்டரி கிட்ட வந்து சைன் வாங்கணும். இது எல்லாமே வந்து 20 ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர்ல இருக்கணும். இன்னொன்று வந்து லீகல் ஷீட்ல தான் கிரீன் கலர்ல இருக்கும், லீகல் ஷீட் ஏ4 ஷீட் மாதிரி கிரீன் கலர்ல இருக்கும், அதுல தான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம டைப் பண்ணி சைன் வாங்கி வைக்கணும். இது வந்து அதுலயே வந்து ஃபார்ம் 5 ஃபார்ம் 6 வந்து அப்லோட் ஆகும். அந்த ஃபார்ம் 5 ஃபார்ம் 6 ஃபார்மை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு ரெப்யூட்டட் 10 இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு அட்வொகேட் கிட்ட போய் நம்ம சைன் வாங்கணும். அதுவுமே லீகல் ஷீட்ல பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போய் நம்ம அட்வொகேட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு வந்து அதையுமே ரெடி பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, ஒரிஜினல் நியூஸ் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, நம்ம பேப்பர் பப்ளிக் பண்ண பாத்தீங்களா, அந்த நியூஸ் பேப்பரோட பர்டிகுலர் காப்பி எடுத்து நம்மளோட பேர் எங்க இருக்கோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி அதையும் நம்ம வந்து உள்ள அப்லோட் பண்ணணும். எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ், நான் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும், அதையும் அப்லோட் பண்ணும். பேன் கார்டு அதையும் வந்து, இது எல்லாமே வந்து கலர்ல வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும், பேன் கார்டையும் அப்லோட் பண்ணும். நெக்ஸ்ட் என்னன்னா, இப்ப நான் எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐடி ரிட்டர்ன்ஸ் அதையும் நான் சப்மிட் பண்ணும். இப் சப்போஸ் நான் ஒர்க் பண்ணல அப்படின்னா நில் ஐடி இதையும் காட்டி நம்ம அதையுமே அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுல கம்யூனிட்டி இருக்கும், கம்யூனிட்டி டீடைல்ஸையும் ஃபில் பண்ணும். இப் சப்போஸ் எஸ்சி அந்த கம்யூனிட்டியில இருக்காங்க அப்படின்னா அவன் அது அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி அப்படின்னா அதையும் கிளிக் பண்ணணும். ஏன் அப்படின்னா பிசிக்கு பாத்தீங்கன்னா 14,500 ஃபீஸ் இருக்கும், எஸ்சி கம்யூனிட்டிக்கு பாத்தீங்கன்னா 11,500 இருக்கும் ஃபீஸ். இந்த டீடைல்ஸ் காண்டி அந்த கம்யூனிட்டி
கம்யூனிட்டி கிளிக் பண்ணிட்டு அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்டையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபீஸ்ல வந்து ரிடக்ஷன் இருக்கும். இது வந்து பெண்டிங் கேசஸ், அதாவது இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல நமக்கு ஏதாவது பெண்டிங் கேசஸ் இருக்கான்னு வரும். இருக்கு அப்படின்னா என்ன கேஸ், அந்த எஃப்ஐஆர் நம்பரு, அதோட டீடைல்ஸ் எல்லாம் வரும், அதை அப்லோட் பண்ணும். அப்படி பெண்டிங் கேசஸ் இல்லை அப்படின்னா நோனு போட்டுடலாம். அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் கேட்பாங்க, அதையுமே வந்து நம்ம டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் 4 வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் 4 வரும், கேரக்டர் சர்டிபிகேட். அதுவுமே வந்து 10 இயர்ஸ் அபோவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க லாயர் கிட்ட நம்ம சைன் வாங்கி அதையுமே வந்து லீகல் ஷீட்ல தான் பிரிண்ட் எடுத்து அதையும் சைன் வாங்கி நம்ம அப்லோட் பண்ணணும். அடுத்து வந்து குரூப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் காட்டும். குரூப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் யாரை வந்து நம்ம நாமினியா வச்சிருக்கோம் அதெல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு அதையும் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி யாரு நாமினியோ அவங்களோட ஜெண்டர் இதெல்லாம் கேட்கும், அதெல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம அதுக்கப்புறம் ஃபுல்லா அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்லைன் வெரிஃபிகேஷனுக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க. ஆன்லைன் வெரிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க சர்டிபிகேட் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. எதெல்லாம் அப்படின்னா நம்ம 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அபிடவிட் சொல்லலாம், அது கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு, இது எல்லா ஃபீஸ் அமௌண்ட் பே பண்ணோம்னா அது எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சுட்டு ஆன்லைன் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடியணும். ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் பெண்டிங் கேஸ் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம எந்த ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வர்றோமோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெரிஃபை பண்ணி நோ பெண்டிங் கேசஸ்ன்னு அவங்க வந்து பார் கவுன்சிலுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம யூஜி முடிச்சிருக்கோம் அப்படின்னா அங்க இருந்து ஒரு அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டிக்கு வந்து இவங்க மேல எந்த நோடியூஸும் இல்லை அப்படின்ற மாதிரி கேரக்டர் சர்டிபிகேட்னு சொல்லி சொல்லுவாங்க, அதையும் வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. அதுவும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம்தான் வந்து மேனுவல் வெரிஃபிகேஷன் வரும். அதெல்லாம் இந்த எல்லா ஸ்லாட்டும் எல்லா பெண்டிங்ஸும் முடிச்சாச்சு அப்படின்னும் போது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் மேனுவல் வெரிஃபிகேஷனுக்கு வந்து டைம் ஸ்லாட் வந்து போடுவாங்க. இப்போ வந்து நமக்கு எந்த டைம் வேணுமோ அந்த டைம்ல, எந்த டே எந்த டைம் வேணுமோ அந்த டைம்ல வந்து டைம் ஸ்லாட் வாங்கிட்டு நம்ம வந்து மேனுவல் வெரிஃபிகேஷனுக்கு வந்து சென்னை போகணும், பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடுக்கு போகணும். அப்போ போகும்போது இப்போ நம்ம என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நம்ம பிரிண்ட் எடுத்தோமோ, என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணமோ அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ரெண்டு காப்பீஸ் வந்து நம்ம எடுத்துட்டு போகணும். பிளஸ் ஒரு என்வலப் கவர், கிளாத் கவர் வந்து கொண்டு போனோம். அந்த கிளாத் கவர்ல நம்மளோட அட்ரஸ் போட்டுட்டு 50 ரூபீஸ் ஸ்டாம்ப் இருக்கும், 50 ரூபீஸ் ஸ்டாம்ப் இருக்கும், இல்லாட்டி 10 ரூபீஸ் ஸ்டாம்ப் 5 வாங்கி ஒட்டி நம்ம அட்ரஸ் போட்டு அந்த கிளாத் கவருக்குள்ள நம்மளோட ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் உள்ள வச்சு கொடுத்துடணும். கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட மேனுவல் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து வந்து நமக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க, இந்த டேல வந்து உங்களுக்கு என்ரோல்மெண்ட் இருக்கு, நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம அதுக்கப்புறமா வந்து என்ரோல்மெண்ட்டுக்கு போகணும். என்ரோல்மெண்ட்டுக்கு போகும்போது எப்படி போகணும்னா, நம்ம ப்ராப்பர் ட்ரெஸ் கோட்ல போகணும். போயிட்டு நம்ம என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு அங்க ஓத் எல்லாம் எடுத்துட்டு நம்ம அதோட நம்ம என்ரோல்மெண்ட் முடியும். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுன்றத நம்ம அதுக்கடுத்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த என்ரோல்மெண்ட் வீடியோல வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். இதுதான் வந்து என்ரோல்மெண்ட் ப்ராசஸ். இந்த என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இடையில ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா அதுக்கடுத்து ப்ராசஸ் ஆகாது. நம்ம பார் கவுன்சிலுக்கு கால் பண்ணி நம்ம தப்பை ரெக்டிஃபை பண்ணி திரும்ப அதுக்கப்புறமா வந்து நம்ம பண்ற மாதிரி இருக்கும். என்ரோல்மெண்ட் பண்ணும் போது 2-3 டைம் வந்து செக் பண்றதுக்கு வந்து நமக்கு காட்டும், வெப்சைட்லேயே காட்டும். நம்ம கரெக்டாக நம்மளோட பேரோட ஸ்பெல்லிங்கு, நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து, மித்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ஸ்பெல்லிங் செக் பண்ணி கரெக்டாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு 1-2 தடவை செக் பண்ணோன்னா நமக்கு என்ரோல்மெண்ட் வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். லாங் ப்ராசஸ் மாதிரி தெரியும், ஆனால் இருக்கிறதுலே ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிடும். இதில் மெயின் என்னன்னா, நம்ம படித்த காலேஜ்லேருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி வரணும், அதுதான் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா காலேஜ்ல வந்து லேட்டா கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு என்ரோல்மெண்ட் லேட் ஆகும். நம்ம இந்த மீன் டைம்ல வந்து என்ரோல்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம பார் ஆல் இந்தியா பார் எக்ஸாம் தான் எழுதணும். அதுலேயே வரும், நம்ம வெப்சைட்லேயே வரும், பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி வெப்சைட்லேயே வரும். என்னைக்கு பார் ஆல் இந்தியா பார் எக்ஸாம் எந்தெந்த டேஸ்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் வரும். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அடுத்து அப்ளிகேஷன் போட்டு அதை ப்ராசஸ் பண்ணணும். அந்த ப்ராசஸ் பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி லா ரிலேட்டட் வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லா ஸ்டூடெண்ட்
வந்து மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.